இளையராஜா மகள் பவதாரணியின் பீரோவில் காத்திருந்த அதிர்ச்சி. கண்ணீர் விட்டு கதறி அழுத குடும்பத்தினர். அதாவது இளையராஜாவின் மகளான பவதாரணி என்பவர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். இவருக்கு பித்தப்பையில் புற்றுநோய் வந்ததன் காரணமாக இலங்கையில் ஆயுர்வேத சிகிச்சை எடுத்து கொண்டிருந்தார். ஆனால் அங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை இவருக்கு பலனளிக்கவில்லை. சூழல் இப்படி இருக்க இவரது கடைசி காலம் குறித்து பத்திரிகையாளர் அந்தணன் பல விஷயங்களை பேசியிருக்கிறார். இளையராஜாவின் மகள் பவதாரணி பாடகியாக மட்டுமின்றி இசையமைப்பாளராகவும் திகழ்ந்தவர். கிட்டத்தட்ட 30 படங்களுக்கும் மேல் பாடல்கள் பாடியிருக்கும் இவர் 10 படங்களுக்கு இசையும் அமைத்திருக்கிறார். சிறு வயதிலிருந்தே பயிற்சி பெற்று மேடைகளில் பாடல்கள் பாடி வந்தார் இவர். இளையராஜா இசையமைத்த ஆன்மீக பாடலான ரமண மாலையில் என்ற பாடல் பவதாரணியின் குரல் பலரையும் ஈர்த்தது. அந்த குரலை கேட்ட ரசிகர்கள் ஏதோ ஒரு தனித்துவம் இருக்கிறது என்றே பேசி வந்தனர். மேலும் ராசையா படத்தின் மூலம் சினிமாவில் பின்னணி பாடகியாக அறிமுகமானார் பவதாரணி. காதல் வானிலை என்று தொடங்கும் அந்த பாடலை எஸ்பி பாலசுப்ரமணியத்துடன் இணைந்து பாடினார் இவர். முதல் பாடலிலேயே ஜாம்பவானுடன் பாடும் வாய்ப்பை பெற்ற இவர் எந்தவித பதற்றமோ சொதப்பலோ இல்லாமல் அசால்ட்டாக பாடியிருந்தார். இன்னமும் அந்த பாடலை கேட்கும் சிலர் அதை பாடியது எஸ் ஜானகி என்றே சொல்லுவார்கள். அந்தளவுக்கு இவரது குரல் இருக்கும். மேலும் இவரது தனிப்பட்ட வாழ்க்கை என்று பார்த்தால், சபரிராஜ் என்பவரை திருமணம் செய்து கொண்ட இவர் 10 படங்களுக்கு இசையமைக்கவும் செய்திருக்கிறார். சூழல் இப்படி இருக்க இவருக்கு பித்தப்பையில் புற்றுநோய் ஏற்பட்டது. இதனையடுத்து இலங்கையில் ஆயுர்வேத சிகிச்சை எடுத்துக்கொள்வதற்காக சமீபத்தில் சென்றார். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்று இரவு உயிரிழந்தார். இவரது உயிரிழப்பு இளையராஜாவை ரொம்பவே நொறுங்கி போக செய்திருக்கிறது. ஏனெனில் இளையராஜாவின் செல்லமாகவே பவதாரணி பலம் வந்தார். இந்த நிலையில் பவதாரணி இறப்பு குறித்து பத்திரிகையாளர் அந்தணன் என்பவர் வெளியிட்டிருக்கும் வீடியோவில், தனக்கு புற்றுநோய் வந்திருக்கிறது என்பதை கடந்த சில வாரங்களுக்கு முன்புதான் அவருக்கே தெரிய வந்தது. ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்திருந்தால் கண்டிப்பாக இந்த நோயிலிருந்து அவரால் வெளியே வந்திருக்க முடியும் என்று கூறியிருந்தார். மேலும் பவதாரணிக்கு அடிக்கடி வயிற்று வலியும் வந்திருக்கிறது. அடிக்கடி உடம்பில் பிரச்சனைகள் வந்திருக்கின்றன. அப்படி வரும்போதெல்லாம் தற்காலிகமாக வலி நிவாரணிகளை மட்டும் எடுத்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் இவர் இரத்த வாந்தி எடுத்த பிறகுதான் அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு எல்லா விதமான சோதனைகளையும் மருத்துவர்கள் செய்து முடித்த பிறகுதான் இவருக்கு கேன்சர் என்பது தெரிய வந்திருக்கிறது. ஆனால் அதற்குள் கேன்சர் கிட்டத்தட்ட 90% வரை பரவிவிட்டது. எனவே ஒன்றுமே செய்ய முடியாது என்கிற சூழலுக்கு மருத்துவமனையும் வந்துவிட்டது. ஹீமோதெரப்பி கொடுத்து இவரை வாழ வைக்கலாம் என்று முடிவெடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு பவதாரணியின் உடலில் பலம் எதுவும் இல்லை. பவதாரணிக்கு கேன்சர் என்பதை அவரிடம் அவரது குடும்பத்தினர் சொல்லவே இல்லை. மொத்த குடும்பத்துக்கும் அவர் செல்லப்பிள்ளையாகவே இருந்தார். ஒட்டுமொத்த சொந்தமும் பவதாரணியை ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாகவே வைத்திருக்கிறார்கள். சில வாரங்களுக்கு முன்பு கூட ஒரு நட்சத்திர ஹோட்டலுக்கு பவதாரணியை அழைத்து வந்து அவருக்கு பிடித்த பாடல்களை குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் பாடினார்கள். ஒரு சிலர் நகைச்சுவையும் செய்தார்கள். ஏனெனில் அவர்களை பொறுத்தவரை பவதாரணி விரைவில் இறந்து விடுவார். அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருந்திருக்கிறது. உண்மையில் இளையராஜாவின் குடும்பம் ரொம்பவே நல்ல குடும்பம் என்று கூறியிருந்தார் அந்தணன். இந்த நிலையில்தான் பவதாரணியின் பீரோவில் பிரெக்னன்சி டெஸ்ட்டுக்கான பொருட்கள் நிறைய இருந்துள்ளது தெரிய வந்துள்ளது. அதாவது இவருக்கு குழந்தையே இல்லாததால் இவர் தனக்கு குழந்தை உருவாகியுள்ளதா என்று அடிக்கடி பார்த்துள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. இதனால் இவரின் மற்ற ஆசைகளை நிறைவேற்றி வைத்த இவரது குடும்பத்தினரால் கடைசி வரை இவருக்கு குழந்தை இல்லை என்ற நிறைவேறாத ஆசையை நிறைவேற்ற முடியாதது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.